ஏனைய நபிமார்களை விட ஏராளமான சிறப்புகளை வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். நபிகள் நாயகத்தை நோக்கி அழைக்கின்றார், யா ஹைரல் பரியான், மனித குலத்தில் மிகச் சிறந்தவர் என்று அந்த மனிதருக்கு பதில் உரைக்கிறார்கள். என்னை நீங்கள் அவ்வாறு அழைக்காதீர்கள், இந்த அழைப்பிற்கு முழு தகுதி படைத்தவர் தாக்க இப்ராஹிம், இப்ராஹிம் நபி மாத்திரம்தான் இந்த அழைப்பிற்கு தகுதி பெற்றவர்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில மனித குலத்தில் மிகச் சிறந்தவர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் நபி மாத்திரம்தான் என்று நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நாளை மறுமை நாளில் உலக மக்கள் அனைவரும் ஆதியிலிருந்து அந்தம் வரை, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் அழிக்கப்படும் வரையிலையும் தோன்றிய அனைத்து மனிதர்களும் ஆடையின்றி நிர்வாணமானவர்களாக எழுப்பப்படுவார்கள். இன்னக்கும் மஹ்ஷூருன யௌமல் கியாமத்தி ஹுஃபாதன் உராதன் குர்லான், நீங்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹுவின் முன்னிலையில் நிர்வாணமானவர்களாக, செருப்பணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாகத்தான் எழுப்பப்படுவீர்கள். இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குறிப்பிட்ட சில நேரத்திற்கு பிறகு அல்லாஹ் அனைவருக்கும் ஆடை அளிப்பான், தன் நாடிய அடியார்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தில் இருந்து அவர்கள் நிர்வாணமாக இருப்பதிலிருந்து ஆடை வழங்குவான். அவ்வளவு மயுக்ஸா யோமல் கியாமத்தி இப்ராஹிம், முதன் முதலாக மறுமை நாளில் அல்லாஹுவினால் ஆடை வழங்கி கௌரவப்படுத்தப்படுவது நபி இப்ராஹிம் நபி அவர்கள் மாத்திரம்தான். அனைவரும் நிர்வாணமானவர்களாக இருக்கின்ற பெருவெளியில, ஒட்டுமொத்த மக்களும் நிர்வாணமானவர்களாக எழுப்பப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில், அல்லாஹுவினால் முதன் முதலாக ஆடை வழங்கப்படக்கூடிய மனிதர் என்கிற சிறப்பை பெறுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான். இந்த சிறப்பை, இந்த பாராட்டை, இந்த நற்சான்றிதழை அல்லாஹ் வேறு எந்த நபிக்கும் வழங்கவில்லை. எல்லா இறை தூதர்களும் அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ் வழங்கிய பணியைத்தான் இறை திருப்தியை நாடி மக்கள் மத்தியிலே செய்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் அந்த இறை தூதர்களில் தன்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்தது, இன்றைக்கு நாம் எந்த நபியினுடைய தியாகத்தை போற்றி புகழக்கூடிய விதத்திலே, எந்த நபியின் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விதத்திலே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுகிறோமோ, நமது குர்பானி வணக்கங்களை நிறைவேற்றுகிறோமோ, ஹாஜிகள் மக்காவிலே தங்களது வணக்க வழிபாடுகளை எந்த நபியை பின்பற்றி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ, அந்த நபி இப்ராஹிம் நபியை மாத்திரம்தான் அல்லாஹ் தனது உற்ற நண்பர் என்று அடையாளப்படுத்தினான். இதற்கெல்லாம் மேலாக நபிகள் நாயகம் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகத்திற்கு நாம் எவ்வாறு பிரார்த்தனை புரிய வேண்டும் என்பதை சொல்லித் தந்தார்கள். ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக நேசிக்கின்ற அத்தனை முஸ்லிம்களும் தங்களது தொழுகையின் போது, இதர சந்தர்ப்பங்களின் போது நபிகள் நாயகத்திற்காக வேண்டி பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த பிரார்த்தனையின் வாசகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். அதில் கூட நாம் இப்ராஹிம் நபியை நினைவு கூர்ந்துதான் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். எப்படி நமக்கு பிரார்த்தனை புரியுமாறு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், இறைவா எங்கள் நபி முஹம்மது அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. எவ்வாறு நீ அருள் புரிய வேண்டும், கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அவரது குடும்பத்தாருக்கு நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அதுபோல எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவா நீ அருள் புரி. பரக்கத்தை வேண்டுகின்ற பொழுது கூட நபிகள் நாயகத்திற்காக வேண்டி, அவரது குடும்பத்திற்காக வேண்டி பரக்கத் என்கிற இறை அருளை நாம் வேண்டுகிறோம். அதை கூட எப்படி வேண்ட வேண்டும் என்று சொன்னார்கள், இறைவா அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை பொழி. கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ எவ்வாறு பரக்கத்தை பொழிந்தாயோ, அவரது குடும்பத்தாருக்கு நீ எவ்வாறு பரக்கத்தை பொழிந்தாயோ, அதுபோல எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை பொழிவாயாக. பிரார்த்தனையின் போது கூட
நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகத்திற்கு பிரார்த்தனை செய்யும் போது கூட இப்ராஹிம் நபியை நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்யத்தக்க வகையில் அல்லாஹ் அதன் வாசகத்தை அமைத்திருக்கிறான். இவை யாவும் அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வழங்கியிருக்கிற சிறப்புகள், எண்ணற்ற இறை தூதர்களுக்கு இறைவன் வழங்கிடாத சிறப்புகள். இத்தனை சிறப்புகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருங்கே பெறுவதற்கு என்ன காரணம், எதற்காக அல்லாஹ் இத்தனை சிறப்புகளையும் இப்ராஹிம் நபிக்கு வாரி வழங்கினான், அதற்குண்டான பதிலையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சும்மா இந்த சிறப்புகளை எல்லாம் வழங்கிவிடவில்லை. ஏராளமான சோதனைகள், பல்வேறு கட்ட துன்பங்கள், வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிமை அவரது இறைவன் பல்வேறு சோதனைகளை வழங்கி சோதித்த போதும் அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ்வின் அருளால் அவர் வெற்றி கண்டார். ஒன்றல்ல இரண்டல்ல, அவரது வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அலைக்கழிக்கக்கூடிய வகையில் ஏராளமான சோதனைகளை துன்பங்களை, இதுவரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் சந்தித்திராத இக்கட்டான பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு வழங்கி சோதித்தான். எந்த ஒரு சோதனையின் போதும் அல்லாஹ்வின் மீது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை துளியளவு கூட மாறவில்லை. அல்லாஹ்வின் உதவியின் மீது, இறைவனின் ஆற்றலின் மீது, இறை மார்க்கமான இஸ்லாத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றை எந்த சோதனையும் அசைத்து பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட வெற்றியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற காரணத்தினால் தான் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். நம் அனைவருக்கும் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறான், நாம் நினைக்கின்றோம் நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் வெறுமனே நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட மாத்திரம், ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரமே வழங்கப்பட்ட மார்க்கம் என்று நாம் நினைக்கிறோம். நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மார்க்கமாக அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன போதனையை அல்லாஹ் வழங்கினாலோ அவைகளை மாத்திரம்தான் பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். தவறு. இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தையும் பின்பற்றுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான், கட்டளை பிறப்பித்திருக்கிறான். மிக அழகிய வார்த்தைகளில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தமது முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நல்லறங்கள் செய்து இப்ராஹிம் நபியின் களப்பற்ற மார்க்கத்தை எவர் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். திருக்குர்ஆனிலே நாம் அனைவரும் இறைவேதம் என்று நம்புகிற திருக்குர்ஆனிலே அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், ஒமன் அஹ்சனு தீனம், மிக அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? தனது முகத்தை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் முன் அடிபணிந்து நல்லறங்கள் செய்து வத்தபஅ மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை எவர் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் இவர் யார்? இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை எவர் பின்பற்றுகிறாரோ அவர்தான் உண்மை வழியில் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்தான் சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றுகிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த திடலிலே அமர்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் அவர் அனைவரும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் எதை அழகிய மார்க்கம் என்று குறிப்பிடுகிறானோ அத்தகைய இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் தான் நாம் பயணிக்கின்றோமா? உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் நபியினுடைய போதனையை நம் வாழ்நாளிலே நாம் சரியாக பின்பற்றுகிறோமா? இஸ்லாத்தில் மேலால் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் இன்ன பிற செயல்பாடுகளும் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் உள்ளதுதானா என்று நாம் பரிசோதித்து பார்த்திருக்கிறோமா? இல்லை. உலகில் இன்றைக்கு பலரும் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட சிந்தித்து பார்க்காமல் இருக்கிறார்கள். எதை அல்லாஹ் அழகிய மார்க்கம் என்று சொன்னாலும், எவரை அல்லாஹ் அழகிய மார்க்கத்திற்குரியவர் என்று சொன்னாலும், அத்தகைய இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் உண்மை வழியில் என்று பின்பற்றக்கூடியவராக பல முஸ்லிம்கள் இல்லை. தங்களுடைய தொழுகையில், நோன்பில், ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வதில், வணக்க வழிபாடுகளில் எதுங்க இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம்? அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள் என்று திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறானே. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறான், நபியே உமக்கு நாம் வஹி அறிவிக்கிறோம், இறை செய்தியை அருளுகிறோம். என்ன இறை செய்தி?
இப்ராஹிம் ஹனீஃபா, நீர் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், அதுதான் நான் உனக்கு அருளுகிற இறை செய்தி என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறான். நமக்கெல்லாம் இறைவனை அறிமுகப்படுத்திய, இறை வேதத்தை கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நீங்கள் சுயமாக நடக்கக்கூடாது, உங்கள் விருப்பப்படியான பாதையை தேர்வு செய்து அதில் பயணிக்க கூடாது, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லுகிற உத்தரவு, அந்த உத்தரவு தானே நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிற நம் அனைவருக்கும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம் இடத்தில் இருக்கின்ற அத்தனை காரியங்களும் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் உள்ளதுதானா என்பதை யோசித்து பாருங்கள். முஸ்லிம்கள் தாயத்து கட்டுகிறார்களே, அது இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் உள்ளதா? உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் நபி தாயத்து கட்டினார்களா? தனது துன்பத்தை போக்குவதற்கு, தனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அற்ப கயிற்றின் மீது இப்ராஹிம் நபி நம்பிக்கை வைத்தார்களா? பேராற்றல் கொண்ட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்களா? எது இப்ராஹிம் நபியின் மார்க்கம்? எது இப்ராஹிம் நபி நமக்கு சொல்லி தந்த சத்திய கொள்கை? நமது வாழ்வில் எத்தகைய துன்பம் வந்தாலும் சரி, தலை போகிற துன்பம் வந்தாலும் சரி, மனிதர்களின் உதவியை நாம் நாடிவிடக் கூடாது. மனிதனை மனிதனாகத்தான் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த பொருளாகத்தான் பார்க்க வேண்டும். நமது துன்பத்தை போக்குவதற்கு நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிட வேண்டும். இதுதான் இப்ராஹிம் நபியின் மார்க்கம். கொஞ்ச நஞ்ச துன்பங்களா வந்தது? இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட சோதனைகளை பட்டியலிட முடியுமா? குறிப்பிட்ட சில சந்தர்ப்பத்தில், குறிப்பிட்ட சில நேரங்களில் மாத்திரம் இப்ராஹிம் நபி சந்தித்த அத்தனை துன்பங்களையும் சொல்லிவிட முடியுமா? ஏகத்துவ கொள்கையை தான் ஏற்று தன்னுடைய தந்தைக்கு எடுத்துச் சொல்கிறார், தன் ஊர் மக்களுக்கு தான் ஏற்ற சத்திய கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார், உடனே ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவரை பெற்றெடுத்த அவருடைய தந்தை இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஆசரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஊரை விட்டு வெளியேறு என்கிறார், நெருப்பு எட்டு பசுக்குவோம் என்கிறார், கொல்லுவோம் என்கிறார்கள், கல்லால் எரிந்தே கொள்ளுவோம் என்று இப்ராஹிம் நபியை எச்சரிக்கை செய்தார்கள். அவ்வளவு பெரிய துன்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். ஊர் மக்களால் மன்னரின் உத்தரவுக்கு ஏற்ப நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு அத்தகைய நெருப்பு குண்டத்திலையும் தூக்கி வீசப்பட்டார்கள். அல்லாஹ்வின் உதவியின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் கொஞ்சமேனும் இப்ராஹிம் நபியினுடைய உள்ளத்தில் ஆட்டம் கண்டதா? இல்லையே. இன்றைக்கு நம் சமுதாய மக்கள் செல்வதை போல தங்களுக்கு குழந்தை இல்லை என்றதும், ஒரு நோய் ஏற்பட்டது என்றதும் தர்காக்களுக்கு செல்கிறார்களே, தாயத்தை கட்டிக் கொள்கிறார்களே, இமாம்களத்தில் சென்று ஓதி பார்க்குமாறு உத்தரவிடுகிறார்களே, அந்த வழிமுறையவா இப்ராஹிம் நபி கையில் எடுத்தார்கள்? நாம் இன்றைக்கு சந்திக்கின்ற துன்பங்களை எல்லாம் விட பன்மடங்கு பெரிய துன்பங்களை இப்ராஹிம் நபி சந்தித்தார்கள். அனைத்து துன்பங்களின் போதும் அல்லாஹ்வின் உதவியை மட்டுமே எதிர்பார்த்து நின்றார்கள். அது இப்ராஹிம் நபியின் மார்க்கம். ஹஜ் பெருநாளை கொண்டாடிவிட்டு செல்வதில் புண்ணியம் இல்லை. முஸ்லிம் சமுதாயமே வெறுமனே ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு புத்தாடைகளை அணிந்துவிட்டு வெளியே சென்று நண்பர்களை சந்தித்து பிரியாணி உண்டு மகிழ்வதில் இல்லை பெருநாள். இப்ராஹிம் நபியின் மார்க்கம் அதில் மாத்திரம் இல்லை. அவங்க எந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்தாங்களோ, எத்தகைய கொள்கையை நமக்கு பறைசாட்டினார்களோ, அந்த கொள்கையில உறுதியளிக்கணும். அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற நாம் நம்பிக்கையில் சிறிதளவு கூட ஆட்டம் ஏற்பட்டு விடக் கூடாது. கல்லுதடிக்கு கீழே விழுந்தா கூட அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். எந்த கல்லுக்கு சக்தி இல்லை என்று இப்ராஹிம் நபி சொன்னார்களோ, அத்தகைய கல்லுக்கு சமமான இறந்து விட்ட சமாதிகளத்தில் போய் முறையிடுகிறார்களே, அங்கே போய் தங்களுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டி பிரார்த்திக்கிறார்களே, இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் அதுவா? சமாதி வழிபாட்டை போதித்தார்களா? மனிதனிடத்தில் கையேந்துங்கள் என்று நமக்கு சொல்லி தந்தார்களா? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், இறைவனினுடைய உத்தரவுக்கு மாத்திரமே கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். அந்த ஏக இறைவனின் உத்தரவு எதுவாக இருந்தாலும் சரி, தனது பிள்ளையை பலி கொடுப்பதாக இருந்தாலும்,
அத்தகைய உத்தரவை அல்லாஹ் பிறப்பித்தாலும் அதற்கும் நான் கட்டுப்பட்டு நிற்பேன் என்பதுதான் இப்ராஹிம் நபியின் மார்க்கம். அல்லாஹ் கனவின் மூலம் அத்தகைய உத்தரவை இப்ராஹிம் நபிக்கு வழங்குகிறான், உங்க பிள்ளையை நீங்க அறுக்கணும். எத்தகைய பிள்ளை பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவித்து இறைவனத்தில் பிரார்த்தித்து அதற்கு பிறகு பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள், அவர்களை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு விடுகிறான். உத்தரவிடும் போது இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையிடத்தில் கேட்கிறான், யா புனைய, எனது அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக், உன்னை அறுப்பது போன்று நான் கனவு கண்டேன். கனவென்றால் அது வெறும் கனவல்ல, எனது இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, எனது இறைவன் எனக்கு இட்டிருக்கிற கட்டளை. சந்தூர் மாதா தரா, நீ என்ன நினைக்கின்றாய், உன்னை அறுக்க வேண்டும் என்று எனது இறைவன் எனது ரப் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், நீ என்னப்பா சொல்றன்னு கேட்கிறான். இப்ராஹிம் நபியினுடைய வார்ப்பல்லவா அவர், இப்ராஹிம் நபியினுடைய வளர்ப்பல்லவா அவர். நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், யா அபதி இஃப் அல் மா துஉமர், எனது தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறானோ அதை நீங்கள் துணிந்து செய்யுங்கள். எந்த உறுத்தலும் இல்லை எனக்கு, எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் சொன்னானா அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமைசாலியாக, அல்லாஹ்வின் உத்தரவிற்கு கட்டுப்படக்கூடியவனாக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க சொன்ன வார்த்தை நம்மை போன்ற இளைய வயதை அடைந்ததற்கு பிறகல்ல, 40 வயதை தாண்டியதற்கு பிறகல்ல, குழந்தை பருவத்திலேயே நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொன்னால் அதை செய்யுங்கள், அது நான் செத்து மடிவதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இறைவன் சொன்ன அதை நம்ம கேட்கணும், அவன் தான் ரப்பு, நம்ம எல்லாரும் அவனுடைய அடிமை. என்ன இன்ஷா அல்லாஹ் பொறுமைசாலியா பார்ப்பீங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக என்ன நீங்கள் பார்ப்பீர்கள், செய்யுங்க. இன்றைக்கு இத்தகைய பதிலை நம்முடைய தலைமுறையிடமிருந்து நாம் எதிர்பார்த்து விட முடியுமா? அத்தகைய உத்தரவை அல்லாஹ் சொன்னால் தான் நாமும் கேட்டு விடுவோமா? உன் பிள்ளை யாருன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி உடனே உன் பிள்ளை இடத்துல போய் நம்ம கேட்போமா? அப்படியே ஒரு தந்தை கேட்டு விட்டால் கூட அந்த மகனிடம் இருந்து வரக்கூடிய பதில் என்ன? நமக்கு முன்னால் அவன் முந்திக்குவான், அப்ப நானும் தான் கனவு கண்ட உங்களை இருக்கிற மாதிரி நீங்க என்ன சொல்றீ, பிளேட்டே திருப்பி விட்டுருவான். நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய வார்ப்பு அப்படி. எத்தகைய ஒரு தியாகத்தில் போட்டி போடக்கூடிய ஒரு குடும்பங்க. இப்ராஹிம் நபி அவர் ஒரு புறத்திலே போட்டி போடுகிறார் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு, அவரது மகன் இஸ்மாயில் அவர் ஒரு புறத்திலே போட்டி போடுகிறார் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு, இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் ஒரு புறத்திலே போட்டியிடுகிறார்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு. ஒட்டுமொத்த குடும்பமும் சத்திய மார்க்கத்திற்காக உண்மை வழியில் நின்ற ஏக இறைவனை மாத்திரமே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் உத்தரவிற்கு மாத்திரமே தலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சமாதிகளத்தில் போய் நம்முடைய தலையை வணங்க செய்கிறோம். தனி மனிதனுக்காக எழுந்து நிற்க கூடாது என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்திலே இறந்து விட்ட மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட சமாதிகளுக்கு முன்பாக நாம் தலை வணங்குகிறோம் என்றால் யோசித்து பாருங்கள், இதுதான் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கமா? அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் என்பதை சொல்லித்தந்த இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருந்து கொண்டு இமாம்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கிறோமே, பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கிறோமே, நபித்தோழர்கள் என்கிற மனிதர்களுக்கு நாம் கட்டுப்படுவோம் என்கிறோமே, ஊர் மக்கள் அனைவர்களும் ஜமாத்தாக சேர்ந்து கொண்டு எதை சொல்கிறார்களோ, காலம் காலமாக பல்லாண்டுகளாக வழி வழியாக எந்த மரபு பின்பற்றப்படுகிறதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், அதற்குத்தான் கட்டுப்படுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இது இப்ராஹிம் நபியின் மார்க்கமா? எந்த மனித கருத்தையும் பார்த்துவிடக் கூடாது, இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை மட்டுமே பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் இப்ராஹிம் நபியின் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற போதனை. அல்லாஹ் திருக்குறானில் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறான். பெருநாள் தினத்துல நாம ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு தர்மம், நாம செய்யக்கூடிய தர்மங்கள் மறுமை நாளில் நமக்கான பிரதிபலனாக
மிகச்சிறந்த நன்மையாக இருக்கும் என்று நபி அல்லாஹிம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள். உமா துன்ஃபிகூம் மின் கைரின் யுவஃபை இலைக்கும், உங்கள் செல்வத்தில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அல்லாஹ் அதை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று திருக்குறானிலே வாக்குறுதி அளிக்கிறான். உமா துன்ஃபிகூம் மின் கைரின் யுவஃபை இலைக்கும், உமா துன்ஃபிகூம் மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், உங்கள் செல்வத்தில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்காகத்தான் செலவிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நல்லறமான தர்மத்திலே ஈடுபடக்கூடிய வகையில் நமது பொருளாதாரத்தை இது போன்ற மார்க்க பணிகளுக்காக தாராளமாக வாரி வழங்குங்கள் என்ற தர்ம சிந்தனையும் இந்த நேரத்தில் நினைவூட்டிக் கொண்டு, திருக்குறானிலே அல்லாஹ் நமக்கு போதிப்பது என்ன? அல்லாஹ்வினுடைய கொள்கையாக இருக்கிற சத்திய தீனுல் இஸ்லாம், ஏக இறைவனை மாத்திரமே வணங்கி வழிபடக்கூடிய சத்திய கொள்கையிலிருந்து தடம் பிறண்டு விட்டு மனிதர்களின் கருத்தை நாம் மார்க்கமாக்குவோம், ஆனால் அது நம்மை நரக படுகொலையில் தள்ளும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்நாளில் சில முகங்கள் நரகில் போட்டி வாட்டி வதைக்கப்படும். நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடாதா? அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? இன்னா சாதத்தனா வ குபரா அனா ஃபஅல்லுன சபீல், தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், பெரிய பெரிய இமாம்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. மனிதர்களுக்கும் இமாம்கள் என்று சொல்லிக் கொண்டும், பெரியார்கள் என்று சொல்லிக் கொண்டும், முன்னோர்கள் என்று சொல்லிக் கொண்டும் அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்படாமல் இத்தகைய மனிதர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டதின் விளைவு நரகத்தில் நாங்கள் புரட்டி எடுக்கப்படுகிறோம் என்று நரகவாதிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது என்ன? மார்க்கம் என்பது, கொள்கை என்பது, மிக குறிப்பாக இன்றைக்கு நாம் எவரின் நினைவாக இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அத்தகைய இப்ராஹிம் நபியின் மார்க்கம் என்பது ஏக இறைவன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவன் சொன்ன கட்டளைகளுக்கு மாத்திரமே கட்டுப்பட்டு நின்று மனித கருத்துக்கள் எதையும் மார்க்கமாக்காமல் இருப்பதுதான் இப்ராஹிம் நபியின் மார்க்கம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களில் எத்தனை பிரிவினர்கள் தங்களை ஷாஃபி என்று அறிமுகப்படுத்துவதில் ஒரு பெருமை கொள்கிறார்கள். ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமை பார்த்து நீங்கள் ஷாஃபியா ஹனஃபியா என்று கேட்கிறார்கள். அவரும் அதற்கு பதில் அளிக்கிறார், நான் ஷாஃபி, நான் ஹனஃபி, நான் மாலிகி, நான் ஹம்பலி. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தன்னை ஒருவர் ஷாஃபி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நான் ஷாஃபி வழியில் தான் பயணிப்பேன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதை தான் எனக்கு முக்கியம் என்று அவர் சொல்லுகிறார் அர்த்தம். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த பாதையில் போனார்களோ அதில் தான் நான் பயணிப்பேன். இப்ராஹிம் நபியின் பாதையில் தான் நான் செல்வேன் என்று சொல்வதற்கு பதிலாக எவர்களெல்லாம் இப்ராஹிம் நபியின் பாதையில் செல்ல கடமைப்பட்டிருக்கிறார்களோ நம்மை போன்று அத்தகைய ஒரு மனிதரின் பெயரை சொல்லி அவர் வழியில் தான் நான் போவேன் என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்பட மாட்டானா? அல்லாஹ் நம் மீது ஆத்திரம் கொள்ள மாட்டானா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு அது காரணமாகி விடாதா? இன்னும் சிலர் தங்களை மதுபுகளின் பெயரால் அடையாளப்படுத்துவதை காட்டிலும் ஒருபடி மேலாக தரீக்காக்களின் பெயரால் வலிமார்கள் அவுளியாக்கள் என்று சொல்லிக் கொண்டு தனி மனிதர்களின் பெயரை தன்னோடு இணைத்து அவர்களினுடைய வழியைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று தரீக்காக்களின் பெயரால் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். எத்தனை எத்தனை தரீக்காக்கள், காதிரியா, சிஷ்டியா, நக்ஷபந்தியா, கலந்தரியா, தரீக்காக்களினுடைய பெயர்கள் பட்டியல பெரும் பட்டியல். சில பேர்லாம் கிட்ட நமக்கே தலை சுத்தார். இந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நக்ஷபந்தியா, சுகர் வருதியா? சுகர் கண்டிப்பா வரும். அந்த தரிக்காவில் போய் சேர்ந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சுகர் கன்ஃபார்மா? சுகர் வருதியா? தரிக்காக்கு பேரே அது. இது என்ன மார்க்கம்? இது நாம ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி என்ன புண்ணியம்? இன்னும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றதற்கு பிறகும் நான் வட்டி வாங்குவேன், வரதட்சணை வாங்குவேன். ஹஜ் பெருநாளை கொண்டாடியதற்கு பிறகும் நான் தன்னை ஷாஃபி என்று தான் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன். குர்பானி கொடுத்ததற்கு பிறகும் என்னை தரீக்காக்களின் பெயரால் தான் நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதில், குர்பானி கொடுப்பதில் எந்த நன்மையும் இல்லை. குர்பானி பிராணிகளின் இறைச்சியோ அதன் ரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை. குர்பானி
குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் தக்குவா எப்படி, உங்கள் இரையச்சம் எப்படி, நீங்கள் அல்லாஹ்விற்கு எப்படி அடிபடுகிறீர்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் எப்படி கட்டுப்படுகிறீர்கள், அவன் மார்க்கத்தில் எவ்வளவு பற்றோடும் பிடிப்போடும் இருக்கிறீர்கள், அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதாக திருக்குறானிலே சொல்லித் தருகிறான். அதை சரியாக புரிந்து கொண்டு நமது வாழ்வில் இப்ராஹிம் நபியின் போதனைக்கும் அவர்கள் கற்றுத்தந்த தூய நெறிமுறைக்கும் மாற்றாக எதிராக என்னென்ன கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை கலாச்சாரங்களையும் இத்தோடு முடிவு கட்டணும். எனக்கு அல்லாஹ்வின் திருப்தி மட்டுமே முக்கியம், இந்த ஊர் உலக மக்கள் என்னை ஏசுவார்கள் பேசுவார்கள் அது எனக்கு பொருட்டில்லை, என் சொந்த பந்தங்கள் என்னை பகைப்பார்கள் எதிர்ப்பார்கள் அது எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னந்தனி ஆளாக விடப்பட்டதற்கு பிறகும், தன் சொந்த தந்தையே தன்னை எதிர்த்ததற்கு பிறகும், தன் சொந்த ஊர் மக்களே தன்னை விரட்டி அடித்து கொலை செய்ய துணிந்த போதும், நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மட்டுமே நிலைத்திருப்பேன் என்று தனது ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்களோ, அந்த ஈமானிய உறுதியைத்தான் நான் அல்லாஹ்விடம் வேண்டுவேன், அந்த சத்திய கொள்கையைத்தான் என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடிப்பேன், அதற்காக ஊர் உலக மக்கள் அனைவரும் என்னை எதிர்த்தாலும் சரி அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்கிற உறுதிய ஈமானிய வலிமையை நாம் வெளிப்படுத்தணும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும், யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனை, சபித்து கல்வி அலா தீனிக், எனது உள்ளத்தை உன்னுடைய சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக என்கிற பிரார்த்தனை நாம செய்யணும். அதே போல அண்மையில் கேரளாவில் நடைபெற்றிருக்கிற சம்பவத்தினை நாம் பார்க்கிறோம். கேரளா என்கிற ஒரு மாநிலமே, அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அனைவரும் மனிதர்கள். நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருக்கிற மற்றும் ஒரு வழிமுறை, மனித நேயத்தோடு கஷ்டப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய துன்பத்தை போக்குவது. நம் கண்முன்னே கேரள மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அல்லல் உருகிறார்கள், துன்புறுகிறார்கள் என்று சொன்னால் வெறுமனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதோ, அத்தகைய புகைப்படங்களை ஷேர் செய்வதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைப்பதோ இப்ராஹிம் நபியின் மார்க்கம் அல்ல. அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டணும். அவர்களுக்கு நம்மால் எத்தகைய உதவி முடியுமோ அத்தகைய பொருளாதார உதவியை தாராளமான முறையில் வாரி வழங்கணும். அதுவும் நம்முடைய கடமை. இந்த பெருநாள் தினத்திலே நாம் ஆற்ற வேண்டிய மற்றொரு பகுதியாக பிரார்த்தனையை நபியல்லாஹிம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய தேவைகள், நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பிரார்த்தித்து அவனிடத்தில் மாத்திரமே முறையிட்டு இந்த சத்திய கொள்கையை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருப்போமா என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹூர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்தில் துவா என்கிற பெருநாளினுடைய வணக்கத்தையும் நிறைவேற்றிவிட்டு கலந்து செல்லுங்கள். தொழுகையில் தக்பீர் வந்து அதாவது பெருநாள் தொழுகையின் போது நாம் இப்போ தொழுத தொழுகையில் இரண்டாம் ரக்காத்தில் கூடுதலான 5 தக்பீர்கள் இடம் மாற்றி சொல்லப்பட்டுருச்சு. ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்கு முன்பாகத்தான் அந்த கூடுதலான 7 தக்பீர்களை சொல்லணும். அதைத்தான் நம்ம முன்னாலேயும் சொன்னோம். ஆனால் தன்னுடைய கவனமின்மையினால் அது பொதுவாக அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பிறகு கூடுதலான அந்த 5 தக்பீர்களை சொல்லியிருக்கிறாங்க. இது தொழுகையில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது போன்ற பிழைகள் சாதாரணமாக மனிதருக்கு ஏற்படக்கூடிய பிழைகள் தான். இது நம்முடைய பெருநாள் தொழுகையினுடைய வணக்க வழிபாட்டில் எந்த குறைவையும் அது ஏற்படுத்தி விடாது. அது ஒரு சாதாரணமான ஒரு பிழை தான். நபிகள் நாயகம் இத்தகைய தக்பீர் விஷயத்துல கூடுதல் குறைவாக சொல்வதற்குன்னு ஒரு பரிகாரத்தை நமக்கு சொல்லி தரல. இப்ப தொழுகை நிறைவேற்றும் போது சஜிதாவில் அமர்வதற்கு பதிலா எழுந்து அத்தையாத்த அமர்வில் உட்காருவதற்கு பதிலா எழுந்துட்டோம், அல்லது ஒரு ரக்காத்தை கூட்டி தொழுகிறோம், அல்லது ஒரு ரக்காத்தை குறைத்து தொழுகிறோம். இது போன்ற மறதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு ரசூலுல்லாஹ் கட்டுத்தந்திருக்கிறாங்க. அது போல பெருநாள் தொழுகையின் போது இந்த கூடுதலான தக்பீர்கள் விஷயத்துல மறதி ஏற்பட்டு விட்டால்